தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாநில கல்விக் கொள்கை வரும் ஆண்டில் அமலுக்கு வராது என தெரிவிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மாநில கல்விக் கொள்கையை தயாரிப்பதற்கான கூடுதல் அவகாசம் தேவைப்படுவதால் வரும் கல்வியாண்டில் அது அமலுக்கு வராது என்கிற தகவல் வெளியாகியிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கீதன். கீதன், விவரங்கள் என்ன, பதிவு செய்யலாம்? அது புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்து கருத்துக்களை முன்வைத்து வருகின்றது. இந்த நிலையில்தான் மாநிலத்திற்கான அதிகாரத்தை நிலைநாட்டும் வகையில் மாநில கல்விக் கொள்கை உருவாக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்து ஓய்வு பெற்ற முன்னாள் நீதியரசர் முருகேசன் தலைமையில் தற்பொழுது மாநில கல்விக் கொள்கை உருவாக்க குழு அமைக்கப்பட்டு கடந்த 4-5 மாதங்களாக அவர்கள் அந்த மாநில கல்விக் கொள்கையை உருவாக்கும் பணியில் தற்பொழுது அவர்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள். மாவட்டந்தோறும் மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரிடம் மாநில கல்விக் கொள்கையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து விரிவாக அவர்கள் ஆலோசனை செய்து தற்போது கல்விக் கொள்கையை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இந்த நிலையில் கல்விக் கொள்கையை இறுதி செய்யும் பணிகளுக்கு கூடுதல் அவகாசம் தேவைப்படும் என்பதால் மேலும் 4 முதல் 6 மாதங்களுக்கு அவகாசம் கேட்க முருகேசன் தலைமையிலான குழுவினர் முடிவு செய்திருக்கின்றார்கள். எனவே வரக்கூடிய ஆண்டில் மாநில கல்விக் கொள்கை அமலாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அடுத்த ஆண்டே மாநில கல்விக் கொள்கை அமலுக்கு வரும் என்பது தற்போதைய தகவலாக இருக்கின்றது. நன்றி கீதன், விரிவான விவரங்களை பதிவு செய்தமை. தொடர்ந்து நம்ம ஊர் செய்திகளை